வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அரசு வேலை வேணும்னா லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் கொடுக்கணும், இத்தனை லட்சம் லஞ்சம் கொடுத்தேன் அதனால் இந்த அரசு வேலை கிடச்சிச்சு, லஞ்சம் கேட்குறாங்க, இப்படியெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அரசு வேலையை விடுறதுக்கும் லஞ்சம் கொடுத்தா தான் அந்த வேலையை விடணும் அப்படின்னு சொல்கிறீங்க கொடுமை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? துர்காலயா ரோடு கமலாம்பாள் அரசு உதவி பெறும் பள்ளி, இது திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே செல்வி அப்படின்னு 55 வயசு உடைய ஒரு ஆசிரியை வேலை செய்கிறாங்க. அவங்க, எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு வயசாகிடுச்சு, நான் கொஞ்சம் ஓய்வு பெறலாம் அப்படின்னு அவங்க அந்த வட்டார கல்வி அலுவலர் பாலசுப்ரமணியனுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. ஐயா, என்ன இந்த பதவியிலேருந்து இந்த வேலையிலேருந்து விடுவீங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் பாலசுப்ரமணியன் என்ன கேட்குறா தெரியுமா, 15,000 பணம் கொடுத்தாதான் நான் உன்னை அந்த வேலையிலேருந்து விடுவிப்பேன், இல்லையா விடுவிக்க முடியாது, நீ எங்கே என்ன பண்ணுங்க பார்த்துங்க. அரசு வேலை வாங்குறதாலும் லஞ்சம், அரசு வேலையை விடுறதா இருந்தாலும் லஞ்சம், லஞ்சம் லஞ்சம் லஞ்சம். அவங்க ரெண்டு பேரும் என்ன ஆடியோ பேசினாங்க கேட்கலாமா, அவர் எப்படி அந்த அம்மாவை மிரட்டினாங்க ஆடியோ இருக்கு கேட்கலாமா, இதோ கேளுங்க. ஹலோ சார், வணக்கம். அது நான் சொன்னேன், நீங்க வந்து பார்க்கவே இல்லையா, என்ன அனுப்புறதா, திருப்பி அனுப்புறதா? சார் அனுப்பி விடுங்க சார், நான் அனுப்பி விடுங்கன்னு தான் சொன்னேன் சார். நான் அனுப்புறேன்னா சும்மா எல்லாம் அனுப்பி விட முடியாதுமா, நான் பார்த்து இது பண்ணணுமா? என்ன சார், என்ன சார் பண்ணணும்? அதான் நீங்க நான் இப்ப என்ன ப்ரொபோசல் அனுப்புங்க, சும்மா இல்லம்மா அதெல்லாம். நேரடியா வரணுமா சார், நான் வரணுமா சார்? நீங்கள் வாங்க, வந்து பணம் கொண்டு வாங்க, ஒரு 15 ரூபா பணம் எடுத்துருவாங்க, அப்புறம் அனுப்பிவிடுங்க. எவ்வளோ சார்? 15 ரூபா எடுத்துருவாங்க. 15,000 சார்? ஆமாம், அவ்வளோதான். அப்புறம் எப்படி விஆர்எஸ்னா சும்மாவா? ஆ சரி சார், நீங்கள் கொடுக்கணும் எனக்கு கொடுக்கணும்னு நீங்கள் கொண்டாந்து கொடுத்தா அனுப்பி விட்ருவேன், இல்லாட்டி திருப்பி விட்ருவேன். இல்லைனா திருப்பி விட்டுருவீங்களா சார்? சரி சார், சரி சார், நான் சரி சார், நான் நீங்கள் சார்ட்ட சொல்லி வர சொல்கிறேன் சார். அவர் வேண்டாம், நீங்க எடுத்துவாங்க, அவர்லாம் வேற யாரும் அவ்வளவு தொகையில கொடுக்க மாட்டாங்க சார். வர்ற நீங்க எப்ப வருதோ அப்ப எடுத்துவாங்க, அப்ப அனுப்புறேன் சார். நான் கொடுத்த டேட்ல இருந்து நீங்க அது அது ஒத்துக்கிட்டேன்னு சாருக்கு நேரம் நீங்க சைன் பண்ணீங்க சார், அதை நம்பிதான் நான் வந்தேன். நான் கொடுக்குற டேட் நான் நீங்க உடனே பண்றீங்க, நான் மேல போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு? இல்ல சார், நான் உங்கள்ட்ட சொன்னதை அன்னைக்கு அனுப்பி விடுங்க சார்னு தான் சொன்னேன் சார். ஒரு பெண் ஆசிரியை கெஞ்சிராங்க, எனக்கு முடியல, நான் வந்து வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, 15,000 பணம் கொடுத்தா தான் உங்களை ரிலீஃப் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா நீங்கள் அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறார். பொதுவாக மனுஷனை மனுஷன் இப்படி பேசுறது, இந்த நாட்டோட லஞ்சம் எப்படி போயிட்டுருக்குன்னு பார்க்கணும். தமிழ்நாடு இன்றைக்கி லஞ்சத்துலேயும் ஊழல்லையும் 3வது இடம் இருக்குது. யார் காரணம்? இவர்கள் தான் காரணம், இந்த அரசு அதிகாரிகள் தானே காரணம். லஞ்சம் வாங்காமல் உண்மையாக சில அதிகாரிகள் இருக்க செய்கிறாங்க, லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமித்துன்னு சில அதிகாரிகள் இருக்க செய்கிறாங்க, அதையும் நம்ம பார்க்க தான் செய்கிறோம், இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரியும் சில அதிகாரிகள் இருப்பது மறுக்கவும் முடியாது. எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பாம்பு ஒரு பாம்பை சாப்பிடும், ஒரு இன்னொரு இந்த மாதிரி உயிரினங்கள் இன்னொரு உயிரினங்களை சாப்பிடும், ஆனால் மனுஷன் உயிரினை சாப்பிட மாட்டான். ஆனால் மனுஷன் எந்த அளவுக்கு இந்த லஞ்சத்துக்காக சித்திரவதை செய்கிறான். இதை விட மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா நண்பர்களே, ஒரு அரசு பணிபுரிகிற ஒரு ஆசிரியை, அவரும் ஒரு அரசு அதிகாரி. ஸோ வட்டார கல்வி அதிகாரி பாலசுப்ரமணியன், இவந்த அம்மாவும் ஒரு அரசு பள்ளியில் வேலை செய்கிற அரசாங்க ஊழியர்கள். ஒரு அரசாங்க ஊழியர்களுக்கே ஒரு அரசாங்க ஊழியர்கள் சப்போர்ட் பண்ணுறதுல லஞ்சம் வாங்கிட்டு தான் வேலை செய்கிறாங்கும்போது ரொம்ப வெக்கமாகவும் கேவலமாகவும் அவமானமாக இல்லையா?
அப்போ பொதுமக்களோட நிலைமை என்ன? ஒரு அரசு அதிகாரியே, ஒரு அரசு ஊழியர்களே அரசாங்கத்தில் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்துக்காக பணம் கொடுத்தா தான் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால், அப்போ சாதாரண மனிதர்களின் பொதுமக்களும் போய் ஒரு அரசு அதிகாரிகிட்ட ஒரு விஷயத்தை எப்படி பெற முடியும்? இதுபோல தான் துணிந்து லஞ்சம் கேட்கிறவர்களை நாம் வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டும். அந்த செல்வி ஆசிரியர்கள் அவங்க பேசுனதை அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணாங்க. இது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மாரிமுத்து அவர்கள்ட்ட விசாரணைக்கு போகுது. விசாரணை செய்து அவர் இப்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ஸோ முடிஞ்சு போச்சா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு அதிகாரி லஞ்சம் பெற்றார் என்று தெரிஞ்சால் இந்த மாதிரி சஸ்பெண்ட் பண்ணலாம் கூடாது. உடனே நிரந்தர பணி நீக்கம் அப்படின்னு சட்டம் கடுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் தேசத்தின் நம்பிக்கை ஆசைப்படுகிறது. பொதுவாகவே திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏற்கனவே சில ஏஇஓக்கள், இப்போ வட்டார கல்வி அலுவலராக இருக்கிறவங்கெல்லாம் லஞ்சத்திலையும் ஊழலையும் கொலிச்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ தேசத்தின் நம்பிக்கை இதையெல்லாம் உன்னிப்பாக கண்காணித்து கொண்டிருக்கிறது. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த லஞ்சமும் ஊழலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது நமது அனைவருடையும் கடமை. நன்றி, வணக்கம்.